ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம் கருணாம் கருணாதரங்கிதாட்சீந்திருதபாஷாங்குஷ புஷ்பபானசாபாம் அணிமாதுபிராவிருதாமயூகைரகமித்யேவ விபாவயே பவானீம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான காமாட்சி மகா திரிபுர சுந்தரியினுடைய வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கோம். தலிதாங்கிற நாமாவை காட்டிலும் விசேஷமான ஒரு நாமா லோகத்தில் ஒன்றுமே கிடையாதுன்னே சொல்லலாம். ஆச்சாரிய பகவத் பாதாள் தன்னுடையதான கடைசி காலத்தில் காஞ்சிபுர க்ஷேத்திரத்துக்கு வந்து அந்த காமாட்சி பரதேவதையோடையே ஒன்றா கலந்துடுறார் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போது சங்கராச்சாரியாள் ஸ்ரீமதாச்சாரியாள் கடைசியில் பண்ணின ஒரு ஸ்தோத்திரம் எதுனாக்கா திரிபுர சுந்தரி வேதபதாகஸ்தவம் அப்படின்னு சொல்லுவாள். சாட்சாத்து மகா திரிபுர சுந்தரியோட ஸ்வரூபத்தை அந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சரியமாக சொல்கிற வேத வச்சனங்களை கொண்டு அந்த வேத வச்சனங்களை கொண்டே ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய இறுதி அடியானது வேதத்தினுடைய ஒரு வார்த்தைகளாகவே இருக்கும், வேத மந்திரமாகவே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை ஆச்சாரியால் அற்புதமாக பண்ணியிருக்கா. அதில் சொல்கிறா, லலிதேதி சுதாபூர மாதுரி சோரமம்பிகே தவ நாமாஸ்து மே நித்யம் ஜிஹ்வாமே மதுமத்தமா. அம்மா, தேனோட இனிமையை திருடி கொண்ட லலிதாங்கிற உன்னுடைய நாமம் இருக்கே, அதனுடைய சுவையானது அந்த ரசமானது என்னுடைய நாக்கை விட்டு என்னைக்கும் நீங்கி போகக்கூடாது. அதனுடைய இனிமை என் நாக்கில் எப்பொழுதுமே இருக்கணும். தேனை விட இனிமையான நாமாவா லலிதாங்கிற நாமம். அதனால தானோ என்னமோ சகஸ்ர நாமத்தில் 999 நாமங்கள் வசன்யாதி வாக்தேவதைகள் பண்ணது. 1000வது நாமா சாக்ஷாத் அம்பாளே மகா திரிபுர சுந்தரியை சிக்னேச்சர் போட்டாப்பில் தன் பேர் லலிதாம்பிகான்னு போட்டாள். அந்த மாதிரி அந்த லலிதாங்கிற நாமாவே அற்புதமான ஒரு நாமா. நிர்குண பிரம்மத்தை சொல்லக்கூடியதான ஒரு நாமம் அந்த லலிதாங்கிற நாமாவே. நிர்குணமான பரபிரம்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு நாமந்தான் அப்படின்னே ஆச்சரியமாக சொல்லுவா. நாமங்களுக்கோ ரூபங்களுக்கோ குணங்களுக்கோ அப்பாற்பட்ட மூர்த்தந்தான் பரதேவத்தை. நம்ம காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அப்படின் தான் நம்ம சொல்கிறோம் அம்பாளுடைய ரூபத்தை. இந்த ரூபங்களுடைய வடிவாக இருக்கிறவளும் அந்த பராசக்தி தான். இந்த ரூபங்களை எல்லாம் கடந்து பிரகாசிக்கக்கூடியவளும் அந்த பராசக்தி தான். சைத்தன்ய ரூபினியாக தான் பரதேவத்தை பிரகாசிக்கிறா. தேவி பாகவதம் சொல்லும், சர்வ சைத்தன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாம் ச தீமஹி புத்திம் ஞானக பிரச்சோதயாத்து அப்படின்னு தேவி காயத்ரி, தேவி மகா காயத்ரின்னு சொல்லுவாள். சைத்தன்ய வடிவாகவே தான் இருக்கா பராசக்தி. நம்ம அவளுக்கு ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த பராசக்திக்கு ரூபத்தை கொடுத்து நம்ம நமஸ்காரம் பண்ணின்னு இருக்கோம். ஞானமே வடிவாதான் அவருக்கா. அந்த ஞானத்தை அறியறதுக்கு நமக்கு ஞானம் போறாது இல்லையா? அதனால அவளுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து நம்ம அவளுக்கு நமஸ்காரம் பண்ணின்னு இருக்கோம். அப்படி ஆதி வித்யா ஸ்ரீ வித்யா ரூபினியாவே பிரகாசிக்கக்கூடியதான பராசக்தி நம் புத்தியை தூண்டட்டும் அப்படின்னு தான் தேவி பாகவதத்தினுடையதான முதல் ஸ்வரூபமே ஆரம்பிக்கிறது. அப்படி காயத்ரி மகாமந்திரத்தினுடைய ஸ்வரூபமாகவே தான் தேவி பாகவதமானது ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் வாழ்ந்து அம்பாளை உபாசனை பண்ணின மகான்களுடைய கணக்கு சொல்லவே முடியாது. ஆச்சாரியாள் காலத்திலிருந்து எடுத்துட்டோன்னு சொன்னாலே அத்தனை மகான்கள் சாட்சாத் அம்பாளை உபாசனை பண்ணி அம்பாளே பரபிரம்மஸ்வரூபிணி, அவளே தான் சர்வத்துக்கும் ஆதாரமாக பரமேஸ்வரனுக்கும் ஆதாரமாகவே அந்த பராசக்தி இருக்கா அப்படின்னே அத்தனை மகான்களும் வழி காமிச்சிருக்கா நமக்கு. அப்பேற்பட்ட ஒரு அபரிமிதமான ஒரு வைபவத்தை உடையவர் ஜெகன்மாதாவான ராஜராஜேஸ்வரி. அப்படி அந்த ராஜராஜேஸ்வரியினுடைய திருவடிகள்லையே நீங்காத பக்தி கொண்டிருக்கிற ஒரு மகானை பற்றி தான் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் அபிராம பட்டர் ரொம்ப விசேஷமாகவே திருக்கடையூருங்கிற அற்புதமான க்ஷேத்திரத்தில் தை அமாவாசிய அன்னைக்கு பௌர்ணமியை உற்பத்தி பண்ணினார் அபிராமி அந்தாதி பாடி அப்படின்னு. அபிராமி அந்தாதி சம்பூர்ணமான ஸ்ரீவித்யா இலக்கியம் அது. ஸ்ரீவித்யை பற்றி ஒரு நுண்ணிலையும் பொதிச்சு 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 தான் அந்த மகான் பண்ணியிருக்கார். அந்த அரிகண்டத்தில் நின்று பாடினாப்புல அது தெரியல, உள்ளுக்குள்ளே அந்த பரதேவதையை உள்ளே வாங்கிண்டு ஸ்ரீவித்யா தத்துவத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒழிச்சு கொடுக்கணுமோ அந்த ஸ்தோத்திரத்தில் அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு அக்ஷரத்துலேயும் ஒழிச்சு கொடுத்துருக்கார் அந்த மகான். அப்பேற்பட்ட அபிராம பட்டர் காலத்துக்கு முன்னாடியே ஸ்ரீனிவாச தீட்சிதர்னு ஒரு மகான், அந்த மகானுக்கோசரம் சாட்சாத் காமாட்சி பரதேவதையே அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை உற்பத்தி பண்ணினாலும். அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ண போகிறோம்.
பூனா பிரதேசம் மைதிலோற்றம்ங்கிற ஊர். பூனால அந்த க்ஷேத்திரத்தில் அந்த ஊரில் சந்திரசேகர பூபாலனுங்கிற மகாராஜா அரசாட்சி பண்ணிட்டு வந்தானா. அவனுடையதான அரண்மனையில் ரத்னகேட தீட்சிதர் ஸ்ரீனிவாச தீட்சிதர்னு ஒரு பெரிய மகான், பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர், காமாட்சி உபாசகர். காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு சதா காமாட்சி ஆராதனை பண்ணி பிரதேவதையினுடைய உபாசனையை ரொம்ப விசேஷமாக உணர்ந்து கொண்டு அதற்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகானாவே வாழ்ந்துண்டு வந்தவர் அந்த ஸ்ரீனிவாச தீட்சிதர். அவர் என்ன பண்ணுறார், அந்த ராஜாவினுடையதான அரண்மனையில் மந்திரியாக இருக்கார். அந்த ராஜாவும் மந்திரியும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கப்பட்டவா. அப்போ என்ன அர்த்தம், அது மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் என்ன, இவர் வந்து இவர்கிட்ட மாத்திரம் இந்த ராஜா இவ்வளவு நெருக்கமாக இருக்காரு, அப்போ நம்மெல்லாம் என்ன, இவர் தான் வசத்தியா, நம்மெல்லாம் மட்டமா, அப்படிங்கிற அப்படிங்கும்படியான ஒரு எண்ணம். எப்படியான இந்த ஸ்ரீனிவாச தீட்சிதரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் அவளுக்கு. இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறா, அந்த ராஜா வந்து பெரிய பண்டிதராகவே ஸ்ரீனிவாசர் இருக்கிறதுனால அவர்கிட்ட நிறைய சந்தேகங்களை அடிக்கடி எல்லாம் கேட்போம். அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, ஒரு நாளைக்கு ராஜாவும் மந்திரியுமா சேர்ந்து கொண்டு அரண்மனையில் இருக்கக்கூடியதான ஒரு நந்தவனத்தில் உலாவின் இருக்கா. அப்படி உலாவின் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டாக்க, ராஜா கேட்குறான், சுவாமி நீங்கள் பெரிய அம்பாள் உபாசகராக இருக்கேள், நீங்கள் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகராக இருக்கேள், பராசக்தியை ஆராதனை பண்ணக்கூடிய கிரமங்களை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ, பரமேஸ்வரியை ஆராதனை பண்ணக்கூடிய கிரமங்களை சொல்லுங்கோ, அம்பாளை எப்படி உபாசனை பண்ணுறதுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு அந்த ராஜாவானவர் கேட்குறார். அப்போது தீட்சிதர் சொன்னாரா, ஹே ராஜன்னு, ஜெகன்மாதாவானவர் ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கும் அவ தான் நாயகியாக இருக்கா, அவளுடைய மகாமந்திரங்களை எல்லாம் சாட்சாத் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் அவருடைய மகாமந்திரங்களை உபாசனை பண்ணின்னுருக்கா. அந்த பிரம்மாது திரிமூர்த்திகளும் அந்தந்த பதவிகளில் இருக்கிறதுக்கு பரமேஸ்வரியின் உபாசனை தான் காரணம். இந்த லோகத்தில் அம்பாளை உபாசனை பண்ணாதவா யாருமே கிடையாது, எல்லாருமே அம்பாளை உபாசனை பண்ணினவா தான். ஆனால் அப்பேற்பட்ட அவளுடைய மகிமையை சொல்லறதுக்கு யாராலையுமே முடியாது. இருந்தாலும் நீ உபாசனா கிரமத்தை பற்றி கேட்டியேன்னு நான் சொன்னேன், உனக்கு என்ன சந்தேகம் கேளுங்கிறார் அப்பையர் தீட்சிதர். ரத்னகேட தீட்சிதர் கேட்குறார். ராஜா சொன்னானா, சுவாமி நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் அம்பாளுடைய உபாசனா மார்க்கத்தை பற்றி கேட்டேன், அவளோ பரமேஸ்வரனாலையும் ஆராதனை பண்ணப்பட்ட மகாத்ரிபுர சுந்தரியாக இருக்கா, அப்பேற்பட்ட அம்பாளை சாதாரண ஜனங்களால் நமஸ்காரம் பண்ண முடியுமா, அவள் எங்கேயோ இருக்கா, அவளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நாங்கள்லாம் எங்கேயோ இருக்கோம், எங்களால் அம்பாளை எப்படி உபாசனை பண்ண முடியும்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொன்னார், அப்பா பராசக்தி பெரிய ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணி தான், பிரம்மாதி திரிமூர்த்திகளும் அவள் ஆராதனை பண்ணிட்டு தான் இருக்கு, அவள் ஆராதனை கிரமம் அதீதமான கஷ்டந்தான், ஆனால் அப்படி ஆராதனை பண்ணுறவாளுக்கு மாத்திரம்தான் அனுகிரகம் பண்ணுவாங்கிறது கிடையாது. ஆபால கோப விதிதாயை நமகாங்கிறது சகஸ்திரநாமா. ஒன்றுமே தெரியாமல் மாடு மேய்க்கிறவாளாக இருந்தாலும், ஒன்றும் எழுத்தறிவே இல்லாதவனாக இருந்தாலும், அம்மான்னு கூப்பிட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினாக்க ஓடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு பரம கருணாமூர்த்தியாக தான் பராசக்தி இருக்கா. பெரிய உபாசனை எடுத்துண்டா மாத்திரம்தான் அம்பாளை உபாசனை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சாட்சாத் மகா திரிபுர சுந்தரிய உள்ளன்போடு அம்மானு கூப்பிட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் அவ பிரத்யக்ஷமாக வந்து அந்த நமஸ்காரத்தையும் ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணுவா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ராஜாக்கு ரத்னகேட தீட்சிதர் சொல்கிறார். தொடர்ந்து அவருக்கு அந்த ரத்னகேட தீட்சிதர்னு அவருக்கே நாமா வந்தது. அவர் பெயர் ஸ்ரீனிவாச தீட்சிதர் தான், அவருக்கே ரத்னகேடருங்கிற நாமா வந்ததுங்கிறத நாளைக்கு சிந்தனை பண்ணலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.